தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு மட்டும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க இப்போ வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது பற்றி இன்னைக்கு ஆலோசனை கூட நடத்திட்டு வராங்க. இதை பற்றி முழுமையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. தினமும் அதிகரித்து வர கொரோனா பரவலோட காரணமாக மக்களே ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. அரசு நிறைய சோதனைகளை வந்துட்டு அதிகப்படுத்தி கொண்டே வந்துட்டு இருக்காங்க. பல தடுப்பு நடவடிக்கைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கொரோனா பாதிப்பு அதிகமாயிருக்கு. நேற்று மட்டும் கொரோனாவால 16,665 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்த பாதிப்பும் அதிகரிச்சிருக்கு. நேற்று 15,114 பேர் குணமானதை தொடர்ந்து இதுவரையில குணமானவங்க எண்ணிக்கையும் அதிகரித்து வருது. ஆனா உயிரிழப்புகள் இந்த முறை ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. 98 பேர் நேற்று பலியாயிருக்காங்க இந்த கொரோனாவுக்கு. இந்த நிலையில தமிழகத்துல இந்த கொரோனா பரவல் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த மாவட்டங்கள் எல்லாம் கூடுதல் கட்டுப்பாடுகள் தேவையா அப்படிங்கிறது தொடர்பா தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை மேற்கொள்றாரு. தமிழகத்துல இப்ப தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தொடர்ந்து பல கட்டுப்பாடுகள் இப்பவே விதிச்சிருக்காங்க. தேர்தல் சமயத்துல அதாவது வாக்கு எண்ணிக்கை நேரத்துல என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சனி ஞாயிறு முழு ஊரடங்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் கூட வெளியாச்சு. ஆனா இதை பற்றி இன்னும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா வெளியிடல. தமிழகத்துல கொரோனா வைரஸ் பரவல் தினசரி அதிகரித்து வர நிலையில பாதிப்பு அதிகமா இருக்க மாவட்டங்க ஆட்சியர்கள் கூட இப்ப மருத்துவ நிபுணர் குழுவும் சேர்ந்து தலைமை செயலாளர் என்று ஆலோசனை மேற்கொள்றாரு. சென்னை, செங்கல்பட்டு, கோவை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர் இங்கதான் வந்து தொற்று பரவல் அதிகமா இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அதிக அளவுல கட்டுப்பாடுகள் கொடுத்தா கண்டிப்பா இந்த கொரோனா தொற்றுல இருந்து இன்னும் கொஞ்சம் குறைவான பாதிப்பு எண்ணிக்கைகள் எல்லாம் வரலாம். நிறைய சோதனைகளை பண்ணி நிறைய வந்துட்டு இந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து தடுப்பூசிகள் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் போட்டு இந்த கொரோனாவை குறைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல அதிக அளவுல கட்டுப்பாடுகள் போட்டா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்து ஒருத்தருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தாலும் இருக்கிற எல்லாருக்குமே கொரோனா பாதிப்பு இருக்கா, அவங்க இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரிதான் இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்ப கட்டுப்பாடுகள் அதிகமா போட்டாங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்கன்னா அங்க யாருக்காவது கொரோனா பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்க வெளியில போகாம இருக்கிறப்ப மற்றவர்களுக்கு பரவாம இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் போடுவாங்க. ஒரு மாவட்டத்துல இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு பேருந்து போறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது கட்டுப்பாடுகள் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறது இன்னைக்கு அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் கண்டிப்பா கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. முழு ஊரடங்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னும் எந்த ஒரு இதுமே சொல்லலை அரசு, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதே போல உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க.